நெருக்கடியான சூழலில் அவசர அவசரமாக கோட்டாபயவிற்கு சென்ற கடிதம். கொழும்பில் ஊரடங்கு சட்டத்தையும் மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். இலங்கையில் முடக்கப்பட்ட சமூக வலைத்தளங்கள். உச்சம் தொட்ட பெட்ரி எரிவாயு சிலிண்டர்களின் விலை. இலங்கை அரசின் கோரிக்கையை ஏற்க மறுத்த புலம்பெயர் அமைப்புகள். அரச வைத்தியசாலைகள் ஸ்தம்பிக்கும் அபாயம், வெளியானது அதிர்ச்சி தகவல். இலங்கையில் நடுவீதியில் போலீசாரின் கொடூர தாக்குதல், அதிர்ச்சியில் நாட்டு மக்கள். அரசுக்கு எதிரான மக்களின் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் நாடு முழுவதும் பரபரப்பான சூழல் காணப்படுகின்றது. இந்நிலையில் நாட்டு மக்கள் எதிர்நோக்கும் நெருக்கடிக்கு முகம் கொடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி மல்வத்தை மற்றும் அஸ்கிரிய அமரபுர ராமண்ண மகா நிகாய பீடாதிபதிகளினால் கையொப்பமிடப்பட்ட விசேட கடிதம் ஒன்று அரசாங்கத்திற்கும் அமைச்சர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த கடிதத்தில் மல்வத்து பீடத்தின் பொதுத் தலைவர் திப்பட்டு பாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல, வரகொட ஸ்ரீ ஞானரத்ன ஆஸ்கிரி பீடத்தின் பொதுத் தலைவர் தொடம்பஹல ஸ்ரீ சந்திரஸ்ரீ அமரபுரம் மற்றும் மகவிலா ஸ்ரீலங்கா ராமண நிகாய மகாநாயக தேரர் ஆகியோர் கையொப்பமிடப்பட்டுள்ளனர். கொழும்பில் ஊரடங்கு சட்டத்திற்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கோமாகம, மகரகம, ஜக்கல, குருநாகல் உள்ளிட்ட பல இடங்களில் பெருந்திரளான மக்கள் கூடி அரசாங்கத்திற்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். மக்களின் எழுச்சியை அடக்குவதற்காக அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு இன்று திங்கட்கிழமை காலை வரை ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டது. இதையும் மீறி மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இதேவேளை ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டதை அடுத்து நாட்டின் பல பகுதிகளில் சிங்கள மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கையில் சமூக வலைத்தளங்கள் முடக்கப்பட்டுள்ளன. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 12:15 முடக்கப்பட்டன. அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்கள் தொடர்வதால் தற்போது ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது சமூக வலைத்தளங்கள் முடக்கப்பட்டுள்ளன. லிட்ரோ வெற்று எரிவாயு சிலிண்டர்களின் விலை 21,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. வெற்று எரிவாயு சிலிண்டர்களை விற்கும் விளம்பர இணையதளங்கள் இது தொடர்பில் விளம்பரங்களை வெளியிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 12.5 கிலோ எடையுள்ள லேப்ஸ் வெற்று எரிவாயு சிலிண்டர் ரூபாய் 16,000 வரையும், 5 கிலோ சிலிண்டர் ரூபாய் 990 விற்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் நீண்ட வரிசைகளில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை கொள்வனவு செய்வதற்காக அதிகாலை முதல் வரிசையில் காத்து கிடக்கின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கையில் முதலீடு செய்ய முன்வருமாறு இலங்கை அரசாங்கம் விடுத்த கோரிக்கையினை புலம்பெயர் அமைப்புகள் ஏற்க மறுத்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கனடா, பிரித்தானியா மற்றும் அமெரிக்காவில் செயற்படும் புலம்பெயர் அமைப்புகள் இவ்வாறு மறுப்பு வெளியிட்டுள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரூபாயின் மதிப்பு 50% குறைவடைந்துள்ளதாகவும், இந்த நிலையில் முதலீடு செய்வதில் எந்த பயனும் இல்லை என்று புலம்பெயர் அமைப்புகள் கூறியுள்ளதாக அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுக்கு அரசாங்கம் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்க வைத்தியசாலைகளில் காணப்படும் மருந்து பொருட்கள் தட்டுப்பாடு காரணமாக சுமார் 2 வாரங்களுக்கு போதுமான மருந்துகளே அந்த வைத்தியசாலைகளில் இருப்பதாக அரசாங்க மருந்தாளர் சங்கத்தின் தலைவர் அஜித் திலகரத்னா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2 வாரங்களில் நுழர் நெருக்கடிக்கு தீர்வு காணப்படாமலின் அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு தேவையான மருந்து பொருட்களை விநியோகிக்க முடியாவிட்டால் அரச வைத்தியசாலைகளிலும் மருந்து விநியோகம் நிறுத்தப்படும் அபாயம் ஏற்படும் என திலகரத்னா தெரிவித்துள்ளார். அத்துடன் மருத்துவர்கள் பரிந்துரை அனைத்து மருந்துகளையும் வெளியில் இருந்து வாங்க வேண்டும். டொலர் தட்டுப்பாடு காரணமாக மருந்துகளை இறக்குமதி செய்யும் நிறுவனங்கள் தனியார் மருந்தகங்களுக்கு மருந்துகளை வழங்குவதை கட்டுப்படுத்தியதால் அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகள் தனியாரிடமிருந்து மருந்துகளை வாங்க முடியாமல் சிரமப்படுகின்றனர். இலங்கையில் சமகால அரசாங்கம் மக்கள் மீது பல்வேறு அடக்குமுறைகளை பிரயோகித்து வருகின்றது. இந்நிலையில் இன்றைய தினம் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக சென்று ஒருவர் மீது காவல்துறையினர் கொடூரமாக தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிரேஷ்ட காவல் அதிகாரிகளினால் இந்த தாக்குதல் சம்பவம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நெருக்கடியான சூழலில் அவசர அவசரமாக கோட்டாபயவிற்கு சென்ற கடிதம். கொழும்பில் ஊரடங்கு சட்டத்தையும் மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள்.
இலங்கையில் முடக்கப்பட்ட சமூக வலைத்தளங்கள். உச்சம் தொட்ட பெட்ரி எரிவாயு சிலிண்டர்களின் விலை. இலங்கை அரசின் கோரிக்கையை ஏற்க மறுத்த புலம்பெயர் அமைப்புகள். அரச வைத்தியசாலைகள் ஸ்தம்பிக்கும் அபாயம், வெளியானது அதிர்ச்சி தகவல். இலங்கையில் நடுவீதியில் போலீசாரின் கொடூர தாக்குதல், அதிர்ச்சியில் நாட்டு மக்கள்.